நண்பா நம்பி எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கான ரெண்டாவது பார்ட் எடுக்கிறதுங்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ஏகப்பட்ட படங்கள் இப்போ செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்காங்க, எடுக்கவும் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன படங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் நிதி சினிமாவால். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பா. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் செகண்ட் பார்ட்டுக்குன்னு லிஸ்ட்டில் இருக்கு. ஆக்டர் கார்த்தியோட படமான தீரன் அதிகாரம் ஒன்று, கைதி, சர்தார், இந்த மூணு படங்களுமே கார்த்தியோட கரியரில் பெரிய ஹிட்டான ஒரு படங்கள் தான். கைதி டூ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா லியோ முடிச்சுட்டே பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் தான். நடுவுல தலைவர் படம் அவர் கமிட் பண்ணனால இப்போதைக்கு அந்த படத்தை எடுக்க போறது இல்ல. பாசிபிள் தலைவர் படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைதி டூ எடுப்பாருன்னு நினைக்கிறேங்க. வெல், லோகேஷ் கனகராஜே பாத்தீங்கன்னா அவர் எடுத்த மூணு படங்களும் செகண்ட் பார்ட் எடுத்து தான் ஆகணும். கைதி, விக்ரம், லியோ இந்த மூணு படங்களும் செகண்ட் பார்ட் லீடு விட்டு தான் முடிச்சிருப்பாரு. அந்த வகையில இந்த மூணு படங்களும் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. தளபதி விஜய் வச்சு லியோ டூ கண்டிப்பா எடுக்க தான் போறாங்க. லியோ டூ எடுத்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய்க்கு செகண்ட் பார்ட் எடுக்கிற மூவியா இருக்கும் நினைக்கிறேன் நண்பா. அடுத்து தனி ஒருவன் டூ, மோகன் ராஜா, ஜெயம் ரவி கூட்டணியில் உருவாகிற இந்த படம் ஒரு பயங்கர எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படம் சொல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோனா பயங்கரமாவே இருந்தது. படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுச்சுங்க. சாம் சிஎஸ் சூப்பரா மியூசிக் போடுவாரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் போட்டிருந்தா படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். யாரெல்லாம் ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாயவன் டூ. படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே சரியா போகல, ஆனா படம் நல்லா தான் இருக்கும். அதனாலதான் என்னமோ இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. சோ கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறமா விஷால் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ற படமான துப்பறிவாளன் டூ. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணாரு. ஒரு சில பிரச்சனையால மிஸ்கின் அந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, இன்னும் அந்த படத்தோட ஷூட்டிங்கே முடிக்காம தான் வச்சிருக்காங்க. சோ பாப்பங்க விஷால் எப்பதான் இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண போறாருன்னு. மிஸ்கின் பாத்தீங்கன்னா பிசாசு படத்தோட செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்னு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. எப்பவோ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும், இன்னும் ஆகாம இருக்கு. சோ என்ன காரணமும் சரியா தெரியல, சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குங்க. வெல், இதே மாதிரி தான் படம் ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிற ஒரு படம் தான் சதுரங்க வேட்டை டூ. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மனோபாலா இப்போ அவர் இல்ல. எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேங்க. மனோபாலாக்காக இந்த படம் ரிலீஸ் ஆகலாம், பாக்கலாம். ஒரு பக்கம் படம் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இன்னமும் படம் எடுக்காமலே இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா செல்வராகவன் படமான 1001 டூ. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை பத்தின தகவல் எதுவுமே இல்ல. இந்த படம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. இது மட்டும் இல்லாம செல்வராகவன் பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ஒர்க்ல தான் இப்ப செல்வராகவன் சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் தனுஷ்க்குமே ஒரு படம் இருக்குதுங்க, வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில உருவான வடச்சென்னை டூ. இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா இன்னும் இந்த படத்தை பத்தி எந்த தகவலும் இல்லைங்க. இந்த படத்தை வெப்சீரிஸா ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் நடக்குதா இல்லையான்னு தெரியலங்க. டைரக்டர் வெற்றிமாறனோட இன்னொரு படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆக தான் போகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா சூரி, விஜய் சேதுபதி நடிச்ச விடுதலை படம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இந்த வருஷத்துல இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருந்தோம் நினைக்கிறேங்க. அடுத்து சூர்யா நடிக்கிற கங்குவ படமே ரெண்டு பார்ட்டா தான் எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் நண்பா. அடுத்து அருள்நிதி நடிக்கிற டிமாண்டி காலனி டூ இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர்னா பயங்கரமா விட்டுருந்தாங்க, கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. அடுத்து ஆதி படமான மரகத நாணயம் டூ. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ARK சரவன். இவரு ஹிப்ஹாப் ஆதிய வச்சு வீரன் படம் எடுத்தாரு. இந்த படத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா மரகத நாணயம் டூ கொண்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பாரஞ்சித் இயக்கத்துல ரிலீஸ் ஆன சார்பேட்டா பரம்பரை. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. பாரஞ்சித் இப்ப தங்கலான் படத்தோட ஒர்க்ல இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேங்க. அடுத்து சிபிராஜ் நடிக்கிற ஜாக்சன் துரை டூ. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டு 1 year ஆக போகுது. படத்தோட ஷூட்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அப்டேட் வரும் நம்பலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிர்ச்சி சிவா நடிக்கிற சூதுகோவும் படத்தோட செகண்ட் பார்ட் இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிற இந்தியன் டூ படம் இருக்குது. இந்த படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்பலாம். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச எல்லா படத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த படமாவது மிஸ் ஆகி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.